ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க மியூசிக் டைரக்டர் தினா பேசுறேன். சரி சாரி சாணி சாசனி மத்த சாணி த மகரி சா. ரொம்ப கேஷுவலாக படிச்சிட்டேன் அந்த இசையை வந்து எங்கள் அப்பா மூலயமா கேஷுவலாக படித்தேன். கண்ணின் மணி கதை கேளம்மா, அதான் என்னுடைய முதல் பாடல். தனுஷ் அங்கே கேட்டால் தனுஷ் சூப்பராக இருக்கட்டார் கேட்டேன். என்ன சார், இப்போ நீங்கள் நாலு சாங் பண்ணீங்க, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க, நல்லா தெரியும் சார், நீங்கள் அடுத்த ஸ்லோ தான் கேட்க போகிறீங்க. இல்லை இல்லை சார், அதோட ஃபாஸ்ட்டாக ஒரு பாட்டு வேணும்னு. அந்த பாடல் வரும்போது மட்டும் ஸ்க்ரீனில் போய் நின்று ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அந்த பாடலுடைய ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் படம் காலால் வேற மாதிரி தீம் வந்திருக்கு. ஸோ இதை வந்து பில்டப் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஹாய் தமிழ்நாடு வியூவர்ஸ், நான் தான் உங்கள் அருள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு மியூசிக் டைரக்டர் பார்க்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், இசைங்கிறது வாழ்க்கையோட ரொம்ப ஒன்றி போனது. அது இல்லாமல் எதுவுமே இல்லை, பிறப்பாக இருக்கட்டும் இறப்பாக இருக்கட்டும், இசை இல்லாமல் நம்ம எங்கேயுமே மூவ் ஆக முடியாது. அது நம்மளோட வாழ்க்கையோட அப்படி ஒன்று. அப்படி இருக்கிற ஒரு நம்ம மியூசிக் டைரக்டரான நம்ம தீனா சாரை தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உங்களோட இசை பயணம் முன்னாடி எப்படி சார் தொடங்குச்சு? பேசிக்லி நான் ஒரு மியூசிக் ஃபேமிலி. எங்கள் அப்பா பத்மநாப ஐயர், அவர் ஹார்மோனிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஒரு வீணை பிளேயராகவும் நான் இருந்திருக்கேன் அங்கே. அதாவது அந்த டான்ஸ், பரதநாட்டியம் டான்ஸ் நடக்கும், இல்லை பேலே சம்திங் என்ன வேணால் இருக்கும். அதில் வந்து எங்கள் அப்பா கம்போஸ் பண்ணுவார், நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணுவார் அந்த பேலேக்கு. அதை வந்து நான் வந்து என்னுடைய லைஃப் சின்ன வயசுலேருந்து நான் வந்து அது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக படித்தேன். ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிற உங்ககிட்ட விருப்பப்படுறேன், இந்த தமிழ் எடிக்ஷன். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆன்லைன் டிவி நினைக்கிறேன். ஏன்னா இது என்னென்னா, ஒரு தமிழர்களுக்காகவும் முக்கியமாக தமிழ் பண்பாடுமே, தமிழுடைய பண்பாட்டையும் கொண்டு போய் சேர்க்குற ஒரு ஒரு ஊடகம் ஒரு ஒரு ஊடகம் இது. ஸோ இதில் வந்து நான் ஒரு தமிழ் இசை குடும்பத்தில் பிறந்தவனான நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்பொழுது என்னுடைய வயசு ஒரு 11 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போயே நான் வந்து இந்த சிட்டாசனம் ரொம்ப வாசிப்பேன். நட்டண்ணம் ஆடினார் வெகு நாகரீகமாகவே கனக சபையில்லாம். இதெல்லாம் வந்து நான் வந்து 11 வயசுலேயே வந்து நான் வீணையில் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் வி ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் அவர்கிட்ட வந்து வீணை பயின்றேன். அப்புறம் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட வந்து பியானோ போய் ஜாயின் ஆனேன். அங்கே ப்ராக்டிக்கல் அண்டு அந்த ஃபுல்லாகவே அந்த எக்ஸசைஸ் பண்ணி 8th கிரேட் பாஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15 வயசு வரைக்கும் டோட்டலாக இந்த மியூசிக்கில் வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. தட்ஸ் ஆல். எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்ச ஒரு வாய்ப்பாக நினைக்கிறேன் நான். ஓகே சார், நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு எப்படி சார் கிடச்சிது? ஃபஸ்ட்டு படம் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 500 படங்களுக்கு அசிஸ்டன்ட் மியூசிக்கராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே சார். நான் கடைசியாக ஒர்க் பண்ண படம் வந்து ஆஸ் ஏ கண்டக்டராக ஒர்க் பண்ணது பாச்சா. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபிலிம்க்கு தான் ட்ரை பண்ணேன். நான் ஃபிலிம்க்கு போகணும்னு ட்ரை பண்ணேன், பட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கு ஸ்மால் ஸ்க்ரீனில் தான் கிடச்சிது எனக்கு. ஸோ ஏன்னா பிக் ஸ்க்ரீனில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஸ்மால் ஸ்க்ரீனில் நிறைய சாங்ஸ் பண்ணிட்டேன். சித்திங்கிற ஒரு தொடருக்கு மதிப்புக்குரிய ராதிகா சரத்குமார் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ராடான் வந்து சன் டிவி மூலியமாக நான் அதை இன்ட்ரடியூஸ் ஆனேன். அது கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல், கலைமாமனை நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடிய ஒரு பாடல். ஸோ எனக்கு என்னன்னா ஒரு பெரிய ரப்பர் ஸ்டாம்ப் எனக்கு கிடச்சிது. எல்லாம் ஒரு லெஜண்டோடு இருக்கிற ஒரு முதல் பாடலாக எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. அது அன்னைக்கு ஒரே நாள் அது 1999 நினைக்கிறேன், 99 நினைக்கிறேன் அதான் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதை வந்து ஆன் ஏரில் வந்துச்சு. அது எனக்கு வந்து ஒரு நான் படத்தில் பண்ணியிருந்தா கூட ஒரே நாளாக அவ்வளோ எனக்கு ஒரு ஒரு ஃப்ளரிஷ் கிடச்சிருக்குமா எனக்கு தெரியல. அந்த சித்தின்றது ஒரே ஃப்ளரிஷாக எனக்கு வந்து இங்கே இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் அந்த பாடலை கேட்குற மாதிரி கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 346 சீரியல் பண்ணியிருக்கேன். இப்போ நந்தினி வரைக்கும் பண்ணிட்டுருக்கேன். அதில் என்னுடைய ஹிட் சாங்ஸ் வந்து அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து தரி நன்ன தரி நன்னு தரி நன்னு தரி நன்னு தரி ந மெட்டி ஒலி மெட்டி ஒலி மெட்டி ஒலி. அப்புறம் அண்ணாமலை, இப்போ நந்தினி வரைக்கும் ஒரு அந்த ஒரு ஜேர்னி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் ஆடாக நான் வந்து
இந்த டிவி மீடியாவில் நிறைய பிஸியாக இருக்கும்பொழுது எனக்கு கேஆர்ஜி ஃபிலிம்ஸ் எனக்கு அந்த வாய்ப்பு என் பிக் ஸ்க்ரீனில் கொடுத்தாங்க. இளைய திலகம் பிரபு நடித்த முதல் படம் தான் நான், அவர் நடித்த படத்தில் நான் முதலாக நான் இசையமைக்க ஆரம்பித்தேன். அந்த படம் பேர் வந்து மிடில் கிளாஸ் மாதவன். டிபி கஜேந்திரன் அவருக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. லைஃப்லேயே மறக்க முடியாது. அதில் என்ன ஒரு காம்போ என்னன்னா, வடிவேலும் விவேக்கும் ரெண்டு பேர் இருப்பாங்க. அந்த காமெடி வந்து மிகப்பெரிய அளவில் ஆயிட்டாச்சு. பாடல்களும் நல்ல ஒரு ஹம்மா ஹம்மா ஆரம்பமாச்சு காதல் தரி நன்னே தானனா தரி நன்னே தானனா தரி நானே தானே தானானாராம் அந்த ஒரு பாடலாம் அதில் கம்போஸ் பண்ண வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. சார் நீங்கள் என்ன தான் இவ்வளோ சொன்னால் கூட எங்களுக்கெல்லாம் உங்கள்கிட்ட நினச்ச உடனே வந்தது என்னென்னா, திருடா திருடியில் அந்த பாட்டு போட்டது பட்டையை கலப்பின அந்த பாட்டு தான். இன்றைக்கெல்லாம் இன்றைக்கு வர அந்த ஜென்ரேஷனில் அந்த பாட்டு ஓடாத ஒரு இடமே இருக்காது. சார் நான் கூட நீங்கள் என்ன நினைக்கிறேன், நீங்கள் சொல்லும் போதே முதல்ல அந்த பாட்டை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நீங்கள் அந்த பாட்டை சொல்லாமல் அப்படியே கடந்து போய் மிடில் கிளாஸ் மாதம் வர போயிட்டீங்களே. இல்லை பெரிய பிக் ஸ்க்ரீனில் வந்து முதல் படம் வந்து மிடில் கிளாஸ் கிடச்சிது, நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு இந்த டிவி மீடியாவில் இருந்த ஒரு பாப்புலரிட்டி எனக்கு கிடைக்கல. எனக்கு நல்லா பண்ணார் தினான் தான். அடுத்த ஒரு படம் பண்ணேன், சியாம் விக்ரம் நடித்த விக்ரம், சியாம் விக்ரம் நடித்த கிங்ன்ற ஒரு படம் பண்ணேன். அதில் கூட நல்ல பாடல், சகியே போகாதே 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 போய் சொல்லி போடாதே அந்த சாங்கெல்லாம் நல்ல சாங்ஸு, வெரி குட் மூவி. பட் அது கூட எனக்கு வந்து ஒரு அடுத்த ஒரு கிரேடுக்கு போகிற மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு மனக்குழப்பத்தோடு தான் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு கிங் தயாரித்த கிருஷ்ணகாந்த் அவர்கள் வந்து எனக்கு வந்து என் ஸ்டுடியோக்கு வரார். வந்துட்டு இன்னொரு படம் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஒரு அப்கமிங் ஹீரோ, அதுக்கு படம் பண்ண போனாங்கன்னா. நான் அப்போ வந்து விக்ரம் படம் பண்ணிட்டேன், கிங் படம். நான் அவர்கிட்ட சொன்னால், இல்லை சார் விக்ரம் படம் பண்ணேன் எனக்கு அவ்வளோவா திருப்தி அமையல, இல்லை நீங்கள் வேறு சாய்ஸ் பாருங்கள் சார், நான் அடுத்த படத்தில் ஜாயின் ஆகிக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு ஒரு படம் பண்ணி அதனால் ஒரு பெரிய அளவில் என்ன ஹிட் பண்ண முடியலன்ற மாதிரி எனக்குள்ளே வந்துச்சு. அப்போ அவர் தான் சொன்னார், இல்லை தேனா நீங்கள் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க, படம் வந்து அந்த காலத்துக்கு ஃபெயிலியர் கிடையாது, சரியாக அது ஒரு மார்க்கெட்டிங் பண்ண முடியல. தவிர அதில் ஒர்க் பண்ண எல்லோரும் அதில் தான் பிரபு சாலமன் வந்தார், அதில் ஒர்க் பண்ண டீம் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு டேலண்டான டீம் தான். இந்த ஒரு படத்துக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஒரு நிர்பந்தம் சொல்லும்போது சரி பண்ணலாம் சொல்லும்போது சுப்பிரமணிய சிவா ஃபஸ்ட்டு அவர் முதல் படம் வந்து ஸ்டுடியோ பண்ணாங்க. அதான் திருடா திருடி, அதோட கதை கேட்டார். கதை கேட்டுன்னு ரொம்ப அதாவது பெரிய கதைலாம் கிடையாது, ஒரு ஜாலி கடைசி சண்டை போட்டே இருப்பாங்க, சேருவாங்களா சேர மாட்டாங்களா நான் இப்போ சொல்ல மாட்டேன் சொல்லிட்டார், அது பார்த்துக்கலாம் சார்ட்டார். ஸோ அப்படி தான் வந்து அந்த திருடா திருடி வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதில் முதல் பாடல் கம்போஸ் பண்ணேன், அழகாக இருக்காங்க பொண்ணுங்க அழகாக இருக்காங்க, எங்களை பார்க்குற பொண்ணுங்க எல்லாம் அழகாக இருக்காங்கன்னு ஒரு பாடல் கம்போஸ் பண்ணேன். தனுஷ் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் வந்து வண்டாக்குழலி வண்டாக்குழலி அக்கா பொண்ணுடோய் அவள் வந்த இடம் போன இடம் சோனா கச்சிடோய் அந்த ஒரு பாடல் பண்ணேன். அப்புறம் தனுஷே ஒரு பாடல் ட்ராக் பாட வச்சுனாங்க, உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம் தரி நானு திட்டிக்கிற மாதிரி ஒரு சாங். அதுக்கப்புறம் வந்து அது வந்து கார்த்திக்கில் வந்து விஷுவை அன்றைக்கி பார்க்கும்போது இப்போ கார்த்திக்கில் இருக்கும், பட் இன்னும் என் ஸ்டுடியோவில் வந்து தனுஷ் பண்ண ஒரு அந்த ரஃப் ட்ராக் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆயுர்வேத அழகின்னு ஒரு பாடல் பண்ணேன். ஒரு நாள் வந்து ஒரு மார்னிங் வந்து எனக்கு டைரக்டர் ஃபோன் பண்ணார், சார் இன்னும் ஒரு சாங் தேவைப்படுது டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸு. உடனே நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன், சரி இப்படி இருந்தாலும் நாலு பாட்டு ரொம்ப ஃபாஸ்டாக போட்டோம், அடுத்தது ஒரு பேத்தோ இருக்கும் இல்லை சம்திங் ஒரு என்ன ஒரு ஒரு மெலடியாக இருக்கும், நான் வந்து மனசில் எப்படி இருந்த மெலடிலாம் கம்போஸ் பண்ணிட்டு இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஐடியா இருந்தேன். அடுத்தவர் வந்தார், வந்தோடனே தினா சார் இப்போ நீங்கள் நாலு சாங் பண்ணீங்க செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க நல்லா தெரியும் சார், நீங்கள் அடுத்த ஸ்லோ தான் கேட்க போகிறீங்க. இல்லை இல்லை சார் அதை விட ஃபாஸ்ட்டாக ஒரு பாட்டு வேணும்னு. அதான் வந்து என்ன சொல்கிறது திருப்பு முனைன்னு வாங்கல அது டேர்னிங் பாயிண்ட்டு. நான் எப்படி ஸ்டன் ஆகிட்டேன், என்ன டேரக்டர் சார் எப்படி சொல்கிறாரு, நாலு பாட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டோம் இன்னும் ஃபாஸ்ட்டாக போனால் என்ன பண்ணுறது, இல்லை சுச்சுவேஷன் அப்படி சார் இதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்தில் படம் வந்து எண்ட் ஆக போகுது, அங்கே ஒரு சாங்கு ஒரு ட்ரீம் சாங் மாதிரி தான் இருக்கும். அப்போது வந்து ஒரு வேண்டாம் விருப்பம் தான், சரி சார் நான் டியூன் பண்ணல நீங்கள் லிரிக் எழுத்து வந்துடுங்க அப்புறம் டியூன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டேன்.
உடனே ரெண்டு நாள் பொறுத்து யுக பாரதி அவர்கள் எழுதிட்டு வந்துட்டாங்க. வந்து மன்மதராசா அந்த பேப்பர் கொடுத்தாங்க. பார்க்கும்போதே ஒரு ஒரு சாமி அதில் ஏதோ ஒன்று இருக்கா மாதிரி அது ஒன்றுமே இல்லை. அந்த 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 டியூன் கம்போஸ் பண்ணுறது ஐ டேக் ஹார்ட்லி 7 minutes தான். சூப்பர் சார். ரன்னிங் டைம் தான். ஒன்று ஒரு ரிதம் போட்டோம், அந்த எங்கள் கம்போசிங்கில் ரிதம் பேசியிருப்பாங்க. ரெண்டாம் டனக்க டனக் டனக்க டனக் டனக்க டனக்க டும் டும் டம் டனக்க அந்த உரிமி தாளத்தப்பட்டெல்லாம் போட்டு ஏ மன்மதராசா மன்மதராசா ஒன்ன கணக்கு பண்ணேண்டா என் பச்ச உடம்புல உச்சு நரம்புல இச்சு 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 வச்சானே ஏ மன்மதராசா டக்கு 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 அப்படி ஒரு டியூன் கம்போஸ் பண்ணால் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டாங்க. முதல்ல ப்ரொடியூசர் கேட்டால் சூப்பர் ஆக்டர் அப்போ டைரக்டர் தான் இருந்தார் பக்கத்தில் இருந்தார். எல்லாருக்கும் வந்து அது அப்பயே ஒரு அந்த வேவில் எடுத்து புரிஞ்சிச்சு. அப்போ அந்த அந்த ட்ராக் வந்து என்னுடைய போர்ஷன் என்னோடய வாய்ஸில் வச்சு நான் கம்போஸ் பண்ணிட்டேன். மேல் போர்ஷன் ஃபீமேல் போர்ஷன் ரெண்டுமே வந்து நானே பாடி ட்ராக் பண்ணிட்டோம். ட்ராக் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. தென் வி ஆர் கான் டு பாம்பே சங்கர் மகாதேவன் அவர் ஸ்டுடியோவில் போய் அந்த மெயில் போர்ஷன் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். பாம்பேயில் நாங்கள் வாய்ஸ் மிக்ஸ் போயிட்டுருக்கு. போயிட்டோடனே அவர் வந்து சங்கர்ஜி பாடினோடனே என் வாய்ஸ் முதலேருந்து ஃபீமேல் போர்ஷன் பார்க்கும்போது ரொம்ப லோவாக இருந்துச்சு என்னுடைய வாய்ஸு. அவர் வந்து நல்லா கம்பீரமாக வந்துருச்சு அவருடைய அந்த மெயில் போர்ஷன்லாம் கம்பீரமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணோம் இப்போது சங்கர்ஜியை பீட் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ஸ் வேணுமே சொல்லிட்டு சரி இதுக்கு ஒரு நியூவாக ஒரு அரகண்டான வாய்ஸ் போலாம் தான் மாலத்தை இன்ட்ரெஸ் பண்ணோம். அதில் அவங்க வந்து சர்ச் ஒரு கச்சேரியில் வந்து பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பழைய பாடல் ஒன்று பாடிட்டு இருந்தாங்க கேபி சுந்தரம் பாட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஒரு ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கு வரவழைச்சு அவங்கள வாய்ஸை எடுத்தோம். அது ஒன்றும் ஆயிடுச்சுன்னா சங்கர்ஜி கொஞ்சம் லோ ஆயிடுச்சு இவங்களுக்கு பிச்சு தாசி ஆயிடுச்சு. அவங்க அந்த எக்ஸைட்மெண்ட்டாக பாடி அவ்வளோ அழகாக பாடி அந்த பாடி கொடுத்தாங்க. பட் இதெல்லாம் 50% அங்கே நாங்கள் ரசித்தது. தென் ஆன் த ஸ்க்ரீன் அவங்க தனுஷன் சாயா சிங் ஆடினது அதுதான் வந்து கோரியோகிராஃப். அது இன்னும் வந்து மிகைப்படுத்திடுச்சு. ஸோ வந்து ஆடியோ வந்து ட்ராக் வந்து ஒரு 50% ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா அவங்களுடைய இது வந்து 60% கூட இருக்கலாம் நினைக்கிறேன். நான் அவங்க அந்த மாதிரி கோரியோகிராஃப் பண்ணி அதில் ஹிட் பண்ணி உலகமும் தெரிய வச்சுட்டாங்க. இல்லை சார் இப்போ இப்போ கூட நம்ம தனுஷோட ஹிட் சாங்ஸ் அப்படின்னு போட்டாலே இந்த பாட்டு தான் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நிற்குது. டான்ஸ் ஹிட்ஸ்ன்னு போட்டால் கூட இல்லை ஒரு கல்யாண வீடெல்லாம் இருக்கட்டும் முன்னாடியில் இந்த பாட்டு வந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடு அப்படின்னா சின்ன குழந்தைங்க ஆடி இருக்கணும் இந்த பாட்டு போட்டோன்னு சொன்னால் ஒரு ஏஜ் பார்க்காம எல்லாருமே டான்ஸ் ஆடுற அளவுக்கு அந்த பாட்டு பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு. அதை பற்றி மற்ற மியூசிக் டைரக்டர் யாராவது ஏதாவது சொன்னாங்களா சார் இப்படி இந்த அளவுக்கு? ஏன்னா இப்போ டப்புல இந்த ஒரு பாட்டுன்னு சொன்னாலே தீனா சார்னு தெரிகிற அளவுக்கு அந்த எல்லாரும் செலவுகளாக ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு பண்ணுறப்பாங்க இந்த மியூசிக் தெரியுமா அந்த பாட்டு போட்டார் இந்த பாட்டு போட்டார் இந்த அதான் நான் வந்தோடனே கேட்க நினச்சேன். சரி கொஞ்சம் போகட்டும் கேட்போம் நீங்கள் தான் செல்வது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இல்லை அது வந்து ஒரு பிரளயம்னுவாங்களே அது மாதிரி தான் எல்லாருக்கும் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலே வந்து அந்த மூவியும் சரி அதில் இருந்த எல்லா டீமே வந்து ஒரு அடுத்த ஒரு ரேஞ்சுக்கு போனாங்க. அது இல்லை தனுஷ் சாருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு வர்றாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சாங்ஸ் போட்டு ஆடியன்ஸ் அவர் ரீச் பண்ணுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா மக்களை போய் சேரணும் அவர் வேறு அப்போ புதுமுகம் வேறு கண்டிப்பாக பெரிய ஒரு ஹிட்டு பெரிய ஒரு ஹீரோனா கூட பரவாயில்ல நான் வந்து எந்த சாங்ஸ் போட்டாலும் அந்தளவுக்கு ரீச் ஆகுன்னு இருக்கும். அது அதை மாதிரி பஸ்ஸில் போடுறதும் எங்கே போனாலும் சரி அந்த பாட்டு வந்து அது உங்களுக்குங்கிறது உடையும் தனுஷ் சாருக்கு அது ஒரு பயங்கரமான ஹிட்டாக இருக்கு. அது தனுஷ் சார் என்ன சார் சொன்னார்? தனுஷர் வந்து ரொம்ப அதாவது அந்த படம் ஃபுல் எல்லா சாங் கூடியே இருந்தார் அவர். அப்போ அந்த ரொம்ப அவர் எப்பவுமே ஒரு மியூசிக் மேலே அவ்வளோ ஒரு அபாரமான ஒரு பிரியம் அவருக்கு. அவர் வந்து டோட்டலாகவே கூட இருந்தார். ஆனால் அவர் ஜட்ஜ்மெண்ட் அப்பயே தெரிஞ்சது இந்த பாட்டு தான் சார் பெரிய ஹிட் ஆகும் பெரிய ஹிட் ஆகும். எல்லாம் எங்கள் டீமுக்கே தெரிஞ்சிச்சு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலேயே தெரிஞ்சிச்சு இந்த பாட்டு கண்டிப்பாக ஹிட் ஆகும் இந்த பாட்டுக்கு ஒரு ஒரு மேக்னட் பவர் இருக்குது இது வந்து மக்கள்கிட்ட போய் சொன்னால் நாங்கள் டீம் செட் பண்ணிட்டோம். பட் என்ன ஆச்சுன்னா இட்டாமன்னு ஒரு 100 நாள் போகணும்னு நினச்சோம் பட் 1 வருஷம் ஓடின படம் அது. அது வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாரையும் வந்து திருப்பி போட்ட ஒரு படமாக அமைஞ்சது. அது வந்து நாங்கள் எதிர்பார்க்கல அதுதான் ஒன்று நாங்கள் நினச்சது. இல்லை சார் இந்த படத்துக்கு ரொம்ப மியூசிக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா அப்போ தனுஷும் புதுமுகம் சாயசிங்கம் அவ்வளோ ஏதோ படங்கள் பெருசாக ஒன்றும் பண்ணியிருந்திருக்கல. ஸோ புதுமுக படங்களை ரொம்ப பார்க்குறதும் இது இருக்குது. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சார் என்னென்னா சிடி இறங்கிடும் அது பெரிய ஆடியோ லான்ச்சில் நம்ம வைக்க மாட்டோம் சிடி இறங்கிடும் பாட்டை கேட்டுட்டு தான் நம்ம போவோம் அதோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த பாட்டை பார்க்கறதுக்குன்னே ரொம்ப பேர் வந்திருப்பாங்க. ஆமாம் ஆமாம். இல்லை அது வந்து நான் பார்த்தது வந்து உதயம் தேட்டரில் பார்த்தேன் நானே ஒரு 10 days கழிச்சு பார்த்தேன்.
அந்த பாடல் வரும்போது மட்டும் ஸ்க்ரீனில் போய் நின்று ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அதுதான் அந்த பாடலுடைய ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, இன்க்ளூடிங் ஏஆர் ரஹ்மான் கூட அந்த பாடல் வந்து நல்லா இருக்குன்னு எனக்கு அப்பயே எனக்கு சொன்னார். எனக்கு தேவாசர் ரொம்ப பாராட்டினார், ராஜாண்ணா ரொம்ப எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க சார் அது தேவாசாரோட சாங் சொல்லுங்க. ஏன்னா காரணம் என்னன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டாலே இது கண்டிப்பாக இந்த மாதிரி ரொம்ப மியூசிக் ரொம்ப சேடு அது இதெல்லாம் வந்துச்சுனா இளையராஜா சார் சாங்காக இருக்கும், பயங்கரமாக குத்துப்பாட்டு போடுறாரு, ஓ தேவா சாங் சாங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்துருப்பாங்களே. இல்லை அவள் நினச்சாங்க, பட் இருந்தாலும் எனக்கு ஒரு தனி ஒரு ஒரு ஸ்டாம்ப் இருந்துச்சு. அதாவது என்னோடய மியூசிக் வந்து வேறு மாதிரி ஒரு சவுண்டிங்கில் இருந்துச்சு. அதில் வந்து தேவாசார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் என்ன தினா உன்னுடைய அந்த அந்த அப்ரோச் நல்லா இருக்கு, அந்த சவுண்டிங் நல்லா இருக்குன்னு ரொம்ப அவர் தான் இன்ஸ்டாலாம் ஒரு மாதிரி ஒரு வைப்ரேட். அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிது அந்த ஒரு படத்தினால. நிறைய கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் 85 படம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ வாய்ப்பு கிடச்சிதான் அந்த அந்த ஒரு படம். இல்லை சார் அதை தான் நான் பார்த்தேன், நீங்கள் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி வெளியில் போய்கிட்டே இருந்தீங்க. எந்த படம் பண்ண சொன்னீங்க, மிடில் கிளாஸ் மாதிரிலாம் சொன்னீங்க. சரி சார் இதெல்லாம் இருந்துக்கூடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலையை வச்சும் தளபதியை வச்சும் படம் பண்ணுறீங்க, அவங்க அது எப்படி சார்? அது மறக்கவே முடியாது சார் திருப்பாச்சி. ஐயோப்பா வெரி கிரேட் மூவி, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அது. அதுக்கு முன்னாடி சூப்பர் குட்டுக்கு அதிர்ஷ்டம்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன். ஓகே, அது அதே கம்பெனி நான் சௌதி சாருக்கு தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன். தரன் தருண் நடித்த படம், ரீமாசன் தருண் நடித்த படம், அது நல்லா போச்சு. அவங்க படம் அப்போ இருக்கும்போது தான் எனக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் சார், என்னென்னா கோயிலேருந்துலாம் உங்களுக்கு கால் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அசிஷலாகவே கோயிலில் இந்த மாதிரி நம்ம பாட்டுகளை போடுறதே கிடையாது. பட் என்னென்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா கும்பிட போன தெய்வம்னு சொல்லி சும்மா சாதாரணமாக போட்டுடுறாங்க, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அப்படி ஒரு கமர்ஷியல் படத்துக்கு அப்படி ஒரு டிவோஷனல் மோட் ஆஃப் சாங் வரணும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அது டோட்டலி கமர்ஷியல் மூவி, ஆக்ஷன் மூவி அது. அதில் வந்து ஒரு சென்டிமெண்ட்டான சிஸ்டர் சென்டிமெண்ட்டும் இருக்குது. இது ரெண்டு ரெண்டு ஆக்செப்டும் வந்து யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. அதாவது நான் இப்போது ஆடி மாதம் வரப்போகுது, இப்போ கூட என்னை வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு தலைமை தாங்க கூப்பிட்டாங்கன்னா நான் போனால் அந்த பாட்டு தான் பாட சொல்லுவேன். இன்னமும் வந்து சார் இந்த விஜய் அஜித்துக்கெல்லாம் வந்தோடனே அவங்களோட அந்த இன்ட்ரோ சாங்ஸ் எல்லாம் போட்டு வர வைக்கிற மாதிரி. ஆனால் அந்த பாட்டுக்கு ஒரு கதை இருக்குது, அதை உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறேன். அவர் ஃபஸ்ட்டு வந்து அந்த படத்தில் வந்து ஹீரோ என்ட்ரிக்கு நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவையில் பாடல் பண்ணிட்டோம். ரொம்ப மாசான ஒரு சாங், அது வந்து கிராண்டாக ஓப்பனிங்கான சாங் இருக்கும். அப்புறம் வந்து இந்த கோவில் சாங் வேணும்னாங்க. இதுக்கு வந்து பேரரசு அவருடைய முதல் படம், அது முதல் படம். அவர் வந்து அவரே ஒரு டம்மில் இருக்கு எழுதி கொடுத்தார். கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததம்மா, குறுக்க வந்த தெய்வம் என் கூட ஆடுதம்மா, பால ஊத்துடா கூல ஊத்துடா, வேண்டிக்கிட்டே வேண்டிக்கிட்டே சூட ஏத்துடா, அட வெட்டு ஒண்ணுடா துண்டு ரெண்டுடா, தாரு நன்னே தாரு நன்னே தன்னா நன்னா. அதை நான் கம்போஸ் பண்ணி எங்கள் ஸ்டுடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். விஜய் சார் வந்தார், அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வாகனியில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தார். இந்த படம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, இந்த பாடல் கேட்க வந்தார். வந்து கேட்டு இந்த சாங்கு போட்டு காட்டணும். அவரை போய் தெரியுமே தளபதி பற்றி ஒரு சின்ன சைலன்ஸ் அப்படி இருந்தார். நானும் டைரக்டரும் ஒரு சின்ன டென்ஷன் ஆச்சு, ஓ சாங் பிடிக்கல என்ன சொல்ல போகிறோம். அது வந்து நாங்களாம் எக்ஸைட்மெண்ட்டாக நினச்சோம். லிரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் ஓகே சொல்லுவாங்க. ஓ கண்டிப்பாக கண்டிப்பாக, அது அவங்க ஆனால் அவங்களால அது எப்படி இன்புட் கொடுக்க முடியுன்றது அவங்க ஓடும் அவங்களுக்கு. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணி வச்சிடறோம். ஸோ இந்த இன்புட் அவங்க எப்படி பண்ணுன்றது அந்த ஸ்க்ரீனில் எப்படி கொண்டுறோம்னு அவங்க யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு நான் சாருக்கு எதோ பிடிக்கலை நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு போது தினா சூப்பராக இருக்குது, ஒரே ஒரு வேலை பண்ணுங்கள், ஒரு லிரிக்கும் சேஞ்ச் பண்ணுறேங்க, இந்த லிரிக் அப்படியே வச்சுக்கோங்கண்ணா. நான் இந்த டம்மி லிரிக் தான் சொன்னோம்னாங்க. இல்லை இல்லை இந்த லிரிக் ரொம்ப நல்லா இருக்குது, அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்கள். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த டைம் எதுவும் எதிர்ப்பெல்லாம் வரலைங்களா சார்? ஏன்னா அந்த சைடு அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு சாமி படம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இந்த அம்மன் அந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஓரியன்டாக தான் இருக்கும், சாமி படம்லாம் இருக்கும். இப்போ இந்த படம் அதாவது இந்த சாங்ஸ் வந்து இப்படி ஒரு கமர்ஷியல் மூவியில் வரும்போது ஏதாவது எதிர்ப்பு சார்? அது எதிர்ப்பு இருக்கோ இல்லையோ எனக்கு லக் இருக்குது. அது அதாவது அப்படி ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மூவியில் இப்படி ஒரு டிவோஷன் மூடாக சாங் வந்திருக்கேன், எனக்கு பண்ணுற ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் அது என்னென்னா இன்னமும் ஒவ்வொரு ஆடி மாதமும் வந்து அந்த பாடல் வந்து அந்த எங்கே போனாலும் ஒரு மப்சல்ல எங்கே போனாலும் அந்த பாடல் கேட்காமல் இருக்க முடியல சார். அது இப்போ சாமி பாட்டு மாதிரி ஆயிடுச்சு.
எல்லாரும் சாமி பாட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. சரி போடும் போது என்ன அந்த அதுக்கு கொடுத்துருக்க அந்த மியூசிக் எப்படி இருக்குது? ஆமாம் சார், ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஒரு சாங் அது. அது ரொம்ப அது நம்ம பார்க்கும்போதே நமக்கு சாமி வந்துடும், அது வந்துடும். அதே மாதிரி கோரியோகிராஃபும் சொல்ல கேட்கவே தேவையில்லை. விஜய் சார் வந்து பின்னி இருப்பார், த்ரிஷா சாயா சிங் இதே காம்பினேஷனில் தான் வருவாங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல் அது. என் கேரியரில் இன்னொரு இது வந்து அப்புறம் அல்டிமேட் ஸ்டாருக்கு ஒரு படம் பண்ணேன், ஜனா ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து அது அந்த டைரக்டர் வந்து ஷாஜி கலாஸ் இஸ் எ மலையாளி டைரக்டர். மலையாளத்தில் நிறைய படம் அவர் பண்ணியிருக்கார். அவர் அவர் படத்தில் நான் அசிஸ்டண்ட்டாக நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ஷாம் சாருடைய ஷாம் தான் மியூசிக் பண்ணார். அவருக்கு அதுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஷாஜி கலாஸ் சார் வந்து தினா அவர் எப்படின்னா வரும்போதே தினா இதில் வந்து ஒரு பிருந்தாவன சாரங்க மாதிரி பண்ணணும் அப்படின்னா அவருக்கு அந்த ராகா இதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு அப்போ தான் இந்த இந்த பாடல் ட்ரை பண்ணேன். தித்திடவே தித்திடவே ஒரு முறை முத்தம் தருவாயா டண்டட நண்டண்டா டட டண்டட நண்டண்டா தரிநலானே தாராலா தாராலானே தரிநாளா தரிநலானே தாராலா தரிநானே தானே தானாரே தாராரே தித்தித்திடவே தித்தித்திடவே ஒரு முறை முத்தம் தருவாயா. ஆக்சுவலாக அந்த இந்த குரு நான் எங்கே எடுத்தேன்னா பிருந்தாவனமும் நந்த குமாரனும் தானே தானே தானானே இதுலேருந்து அவர் குரு அந்த 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 ராகத்தோடைய அமைப்பு அந்த பிருந்தாவன சாருங்க. அவர் டைரக்டர் வந்து இந்த ராகத்திலே போடுன்னு சொன்னார். அது வந்து அஜித் அல்டிமேட் சார் வந்து எங்கள் ஸ்டூடியோ வந்து கேட்டு எக்ஸலண்ட்டாக அது என்ன எப்படி சொன்னார்னா ஒரு ஒரு காவிய படத்துக்கு பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்க இந்த சாங், அவ்வளோ நல்லா ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த மாதிரி அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ரெஸ் மாதிரி போட்டு அந்த அதை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க ஸ்னேகாவும் அவங்களும். அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாடல் வந்து. எனக்கு கரையில் மறக்க முடியாத ஒரு பாடல் அது. எப்படி சார் அஜித் சார் எப்படி சார் மியூசிக் எல்லாம் நீங்கள் அவர் வந்து டோட்டலாக உட்காருவார் சார். அது அவருக்கு எல்லா அவர் இனோஸ் ஹால் திங் இது வேணும் இல்லை இது வேணாம் இது எடிட் பண்ணிவிடுங்க வேணாம் சொன்னால் அது வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ண மாட்டேன். அது கொஞ்சம் எடிட் பண்ணிவிடுங்க அதெல்லாம் எது அன்வான்டெட்லாம் தூக்கிடுங்க எது வேணுமோ நமக்கு அந்த என்ன ஸ்டஃப் நமக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. அழகாக அப்ரோச் பண்ணுவார், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவார், சாங்கை நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணுவார். அந்த ஒரு அந்த படம் அவரோட ஒர்க் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் அவரோட பகிர்ந்துட்டேன். அவர் இந்த இசை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு நல்லா தெரிஞ்சுது. வெரி குட் மேன், வெரி ஜென்டில் மேன் சார், வெரி நைஸ். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார்? ஏன்னா இப்போ நடிகர்லாம் சாதாரணமாக சும்மா நடந்து வந்தாங்கன்னா தெரியறது கிடையாது. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு தான் அவங்க நம்ம டிசைட் பண்ணுறோமே. இப்போ அவங்க அஜிதா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் அவங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க சார்? சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்களா இல்லை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவீங்களா? சேஞ்ச் பண்ணவே சொல்ல மாட்டாங்க சார். ஏன்னா பிகாஸ் அது ஆத்மார்த்தமாக பண்ணுறது ஒரு கம்போசர். நான்லாம் வந்து ஆத்மா அந்த ஜங் ஜங் ஜ ஜ ஜன் ஜ ஜம் 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 ஜ திருப்பாச்சியில் வந்து அந்த இன்டர்வல் பிளாக்கில் வந்து தங்கச்சிட்ட நான் போய்ட்டுருமா நான் எங்கேயோ வேலைக்கு போய்ட்டுறேன்னு சொல்லிட்டு சாஃப்டாக போவார். பஸ்ஸில் போகும்போது கூட தங்கச்சி நினச்சிட்டே போவார். அதெல்லாம் வந்து எப்போ என் வாய்ஸ் வரும் நானும் சொல்ல தான் பாடின ஒரு பாடு என்ன பெத்த தாரில்லா அந்த பாடியிருப்போம். அதெல்லாம் அவர் யோசிச்சுட்டு இருப்பார். அப்புறம் வந்து சென்னை வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அவர் வந்து சென்னையில் இறங்குவார். அப்போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுப்போம். அதுதான் டோர் டு எண்ட் வரைக்கும் நாங்கள் அதை வச்சுருப்போம் அந்த மியூசிக். அந்த டன் டன் சட சன் சன் சட சம் அந்த தீம் மியூசிக் கம்போஸ் பண்ணோம். அதுதான் சார் அவங்களும் அது அது ஆத்மாத்மா கம்போஸ் பண்ணது பண்ண உடனே பிடிச்சி போச்சு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க டைரக்டரும் சரி ஹீரோவும் சரி இந்த மியூசிக் நிறைய இடத்துல கொண்டு வந்துருங்க சார் இந்த என்னோட சீன்லாம் கொஞ்சம் ஹைப் பண்ணுறது கொண்டாங்க. ஸோ ஒரு ஒரு தீம் ஒரு படத்துக்கு அது நாட் ஒன்லி இந்தியன் கல்ச்சர் ஒரு பாண்டு மூவி கூட டங் டடங் டடங் பாண்ட் மூவி கூட அந்த பாண்ட் தீம் வந்தாலே அவர் வந்துட்டார் சம்திங்ஸ் கோயிங் ஆன் சம்திங் ஹி வில் டூன்ற மாதிரி வரல. அது மாதிரி தீம்ன்றது ரொம்ப வருஷ காலத்துலேருந்து இருக்குது நமக்கு இருக்குது. அது ஒவ்வொரு பிரயோகம் இப்போது வந்து பில்லா டூவில் வந்து வேறு மாதிரி ஒரு தீம் வந்திருக்கு. இப்போது சூப்பர் ஸ்டார் படம் காலால் வேறு மாதிரி தீம் வந்திருக்கு. ஸோ இதை வந்து பில்டப் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அது நாட் ஓன்லி இந்தியன் மூவிஸ் ஃபாரின் மூவிஸ் கூட ஹீரோ என்ட்ரிக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கோர் தேவைப்படும். நீங்கள் ஒரு வடிவேலோட ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க சார். ஆமாம் மியூசிக் எங்கே அது நான் பண்ண படம் தான் அது கிங் தான் அது. அதில் அவர் அப்படி சொல்லுவார் சார் அது கலாய்க்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுங்க?
இல்லை அது அந்த காமெடி சென்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? அது காமெடி சென்ஸ் தான் சார், காமெடி சென்ஸ், காமெடி சென்ஸ் தான் சார். இல்லை இல்லை, நாங்கள் மியூசிக் பண்ண வரணும் போதே நாங்கள் இங்கே வரும்போது யோசிச்சுட்டு வந்தோம், சரி சார்ட்டு இருந்தாலும் கேள்வி கேட்போமே அப்படின்னு போகும்போது எங்கள் டப்புல இருந்து ஞாபகம் வந்துச்சு. இல்லை கலாக்காமலாம், இல்லை கலாக்காமலாம் வரலாம் வராது, அது மியூசிக் அடித்தாலும் சத்தம் வருதுன்றல அதெல்லாம் உண்மைதான். தனிமைன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் வந்து அனிதா எம்பிபிஎஸ் ஒரு இந்த அனிதா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதுக்கு வந்து அந்த விஜய் டிவியில் நடிச்சாங்களே ஜூலி, ஜூலி அவங்க நடிக்கிறாங்க, அது வந்து ஒரு நார்மல் மூவி பட் ஒரு லைவான ஒரு சப்ஜெக்ட். அந்த ரெண்டு படமும் வந்து போயிட்டுருக்கு. எனக்கும் இந்த தமிழ் எடிஷன் இந்த ஒரு சேனல், இந்த ஒரு வெப்சைட்டாக என்னது யூடியூப் சேனல், இது யூடியூப் சேனல் வந்து இதில் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரு உங்களோட பேச ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. தாமஸும் நீங்கள்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இது என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க மாதிரி எனக்கு தோணுது. இதில் வந்து ஒரு கலைக்கும் இந்த தமிழ் ஆற்றலுக்கும் தமிழை சார்ந்ததுக்கும் நீங்கள் ஒரு முக்கியத்துவம் தர மாதிரி தெரியுது. எனக்கு பேரே தமிழ் எடிஷன் வச்சுட்டீங்க. ஸோ இது வெற்றி அடைய இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கணும், நிறைய விஷயங்களை நான் உங்களோட எங்கள் யூனியனை பற்றியும் நிறைய பேசணும். அடுத்த முறையும் சந்திப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.